பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் போதகர் பாஸ்டர் அகஸ்டின் பேசுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு சமாதானமற்ற நிலைமையில் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட நமக்கு சில நேரங்களிலே சமாதானமற்ற நிலைமையிலே வாழ முடியும். அதற்கான அந்த சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கான ஒரு வழி, ரோமர் புஸ்தகம் 15:1 அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போது நம்ம வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பலம் உள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய நமக்கே பிரியமாய் வாழாமல் பலவீனம் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படி நாம் வாழ்ந்தால் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளிருந்து புறப்பட்டு ஓடும். குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு சமாதானமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அடுத்த வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அதாவது நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால் மற்றவருடைய பலவீனங்களில் உதவி செய்யும்படி நீங்கள் வாழணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதனால மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியம் உண்டாக நாம் வாழ வேண்டும். ரோமர் புஸ்தகம் 15:3 பார்ப்போம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகளின் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமாக அவர் நடக்கலை, நமக்கு பிரியம் உண்டாக அவர் நடந்தார். அப்படின்னா அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது, அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்குது, அவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக வாழ்பவர்கள் அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள். இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிறவர் கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்குது என்றால் உங்களை சுற்றியே நீங்கள் சிந்திச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் கணவனுக்கு உதவி பண்ணுங்கள், உங்கள் மனைவிக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், உங்கள் போதகருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், நீங்கள் போகிற சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக உதவி பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ந்து வழிந்தோடுகிறதை பார்ப்பீர்கள். வெறுப்பற்ற நிலையில், துக்கம் நிறைந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இதை செய்து பாருங்கள். இதை நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பை காட்டுங்கள். நீங்கள் அன்பிலே நடந்து கொள்வது தேவனுடைய சித்தம். அன்பு என்பது தனக்காக வாழாது, அன்பு என்பது பிறனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படி என்றால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அந்த அன்பை உங்களுடைய கணவனிடத்தில் காட்டுங்கள், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காட்டுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற நபர்களிடத்தில் காட்டுங்கள், சபையில் உள்ளவர்களுக்கு காட்டுங்கள், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காட்டுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள், மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.